the only best friend, you are the only friend that I trusted. கனா காணும் காலங்கள் சீசன் டூல நடிச்சிட்டு இருக்க தீபிகா அவங்களுக்கு இப்ப திருமணம். மாப்பிள்ளை இவர் தானா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாண்டியன் ஸ்டோர்ஸ் முடிவடைய போகுது, இதனாலதான் நான் கிழக்கு வாசல் சீரியல்ல நடிக்க வந்துட்டேன் அப்படின்னு சீரியல் நடிகர் வெங்கட் அவரு ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. வாங்க இதெல்லாம் பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம். கனா காணும் காலங்கள் சீரியலுக்கு நிறைய பேர் ரசிகர்கள் இருக்காங்க. இந்த சீரியல வந்து எல்லாருமே விரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப சீசன் டூ வந்து அதுவும் நல்லா போயிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம சீசன் டூல அபி கௌதம் இவங்க ரெண்டு பேருக்குமே நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அதே போல தீபிகா அவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எவ்வளவோ அவங்களுடைய வாழ்க்கையில கஷ்டப்பட்டிருக்காங்க. சமீபத்துல நிறைய பேட்டி எல்லாம் கொடுத்திருந்தாங்க. அந்த பேட்டி வந்து அவங்கள இன்னுமே வைரலாக்குச்சுன்னு சொல்லலாம். நிறைய விஷயங்களை ரொம்பவே வந்துட்டு அழகா பேசியிருக்காங்க. உண்மையா ரொம்ப பக்குவப்பட்டிருக்காங்க, அதனாலதான் நிறைய விஷயங்கள் பேச முடியுது. உண்மையா இவங்க யாருன்னு அப்ப பெருசா தெரியல. இந்த பேட்டி எல்லாம் பார்க்கும் போது உண்மையா சொல்ல போனா அவங்க பேச்சு ரொம்ப அருமையா இருந்துச்சு. உண்மையா இவங்களுக்கு ஃபேன் ஆயிட்டோம் அப்படின்னு எல்லாம் சொல்லி நிறைய பேர் கருத்துக்களை பதிவிட்டு இருந்தாங்க. அந்த வகையில எவ்வளவோ பிரச்சனைக்கு அப்புறம் மறுபடியும் என்னால முடியும் அப்படின்னு சொல்லி கனா காணும் காலங்கள் சீசன் டூக்கு வந்தாங்க தீபிகா. இப்ப அவங்களுடைய வீட்டிலயும் முடிவு பண்ணி அவங்களுடைய திருமணத்தை முடிவு பண்ணிருக்காங்க. ரொம்ப நாள் நண்பர் தான், நான் வந்து திருமணம் பண்ணிக்க போறேன், இது காதல் நல்லா சொல்றது விட அவங்க வீட்டுலயும் வரேன் பாத்துட்டு இருந்தாங்க. எங்க வீட்டுலயும் வரேன் பாத்துட்டு இருந்தாங்க. நாமையே பண்ணிக்க கூடாது அப்படின்னு ஆரம்பி
பாத்தீங்கன்னா அவரோட கை மாதிரிதான் இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லி வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க. எது எப்படியோ ரொம்ப சந்தோஷமா நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்துட்டு இவங்களுக்காக வாழ்த்துக்கள் சொல்லி கருத்துக்கள் எல்லாம் பதிவிட்டு இருக்காங்க. நம்ம சார்பாகவும் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். அப்புறம் பாண்டியன் ஸ்டோர் சீரியல் சீக்கிரமா முடிய போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அது வதந்தியா இருக்கும்னு நினைச்சோம். ஆனா உண்மையாலுமே ஜூன் மாதத்துல இந்த சீரியல் முடிய இருக்கிறதா ஒரு சில தகவல்கள் உறுதியாவே வெளியாகி இருக்கு. இந்த சீரியல்ல ஜீவா அப்படிங்கிற கதாபாத்திரத்துல வெங்கட் அவர் நடிச்சிட்டு இருந்தாரு. இப்ப கிழக்கு வாசல் சீரியல்ல இவர் தான் முக்கிய நடிகரா நடிக்க போறாரு. விஜய் அவர்களுடைய அப்பா அவர்களும் இந்த சீரியல்ல நடிக்கிறாரு. சோ ரேஷ்மா அவங்களோட சேர்ந்து இப்ப வெங்கட் அவரும் இந்த சீரியல்ல நடிக்க வந்துட்டதுனால பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல இருந்து விலகிடுவாருன்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா சீரியலே அதுக்குள்ள முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை அவரே சொல்லியிருக்கிறதா ஒரு சில தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஆனா பாண்டியன் ஸ்டோர் சீரியல் ரொம்ப வருஷமா ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு, திடீர்னு வந்து இப்படி முடிப்பாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. சோ ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்பவே மிஸ் பண்றதாவும் சொல்லிட்டு இருக்காங்க. இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அதையும் ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம ரூபோ சங்கர் அவங்களுடைய மனைவி பிரியா அவங்க அடிக்கடி அவங்களுடைய இன்ஸ்டாவில நிறைய ரீல்ஸ் புகைப்படங்கள் எல்லாம் பதிவிடுவாங்க. அப்படிதான் இன்னைக்கு ஒரு புகைப்படத்தை பதிவிட்டு, சிறகுகள் இல்லாமலே என்னை தேவதையாக்கும் வல்லமை இந்த புடவைக்கு உண்டு, புடவை அழகா இல்லை புடவைக்கே நான் அழகா அப்படிங்கிற மாதிரி இதை பதிவிட்டு இருந்தாங்க. இதை பார்த்து நிறைய பேர் ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் எல்லாம் பதிவிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. மேலும் பல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.